ஏஷியா கப் 2022 ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஷியா கப்பை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா யூஏல வச்சு தான் நடக்க போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வென்யூ தான், ஒன்று துபாய் இன்னொன்று சார்ஜா. அபுதாபியில் எந்த மேட்சுமே நடக்க போகிறது கிடையாது. நான் முன்னால் சொன்னது போல தான் ஒரு டீமுக்கு குவாலிஃபையர் மேட்ச் வச்சு ஒரு டீமை உள்ளே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் பாட்டு பிரிவாங்க, அதுக்கப்புறம் லாடி அதை சூப்பர் ஃபோர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் போய் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆடுவாங்க. அந்த ஃபார்மெட்டில் தான் இந்த வந்து ஏஷியா கப் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியா கப் வந்து பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மட் தான். சாட்டர்டே 27 நடக்குது, ஸ்ரீலங்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் துபாயில் வச்சு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 சண்டே ஒரு பிக் டே, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் துபாயில் வச்சு நடக்குது. அதுக்கப்புறம் 30 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் விசஸ் ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் குவாலிஃபயர் ஆகக்கூடிய டீமுக்கு துபாயில் வச்சு நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் துபாய், பாகிஸ்தானும் ஒரு குவாலிஃபயரும் சார்ஜாவில் வச்சு நடக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சோகன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கு வந்து சார்ஜாவில் எந்த ஒரு மேட்சுமே இல்லை. இது எதுவும் பிளானிங்கா இல்லை பிளானிங் இல்லையா அப்படிங்கிறே தெரில. ஆனால் சார்ஜாவில் இல்லை, எல்லாமே துபாயில் தான் போட்டு வச்சுருக்காங்க. இது ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா B1 vs B2, அதாவது பி குரூப்பில் ஃபஸ்ட் இருக்கவங்களும் செகண்ட் இருக்கவங்களும் மோதுவாங்க. அதுக்கப்புறம் 4 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா A1 vs A2, ஏ குரூப்பில் ஃபஸ்ட் இருக்கவங்களும் செகண்ட் இருக்கவங்களும் மோதுவாங்க. அதுக்கப்புறம் 6 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா A1-B1 நடக்கும். 7 செப்டம்பரில் A2-B2 நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A1 vs B2, B1 vs A2 9-8 செப்டம்பரில் நடக்கும். அதுக்கப்புறம் 11 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபைனல். இந்த ஒரு ஷெடியூலில் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் சார்ஜா கிரவுண்டில் ஒரு மேட்ச் கூட வைக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரில. இந்தியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆடுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் கூடலாம் ஒன்று, குவாலிஃபயர் ஒன்று கூடலாம் ஆடுறாங்க. குரூப் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ், இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த குவாலிஃபயர் ஆகக்கூடிய டீமு. இப்படி பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாட்டு பிரிகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய இந்தியாவுக்கு சார்ஜாவில் மேட்சஸ் இல்லை, இது எதுவும் உள்நோக்கம் இருக்காங்கிறதும் நமக்கு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் துபாயில் வச்சு தான் நடக்குது. துபாயில் வச்சு எப்படி பாகிஸ்தான் நம்மளை செஞ்சாங்களோ அதே போல் நம்ம செய்கிறானோ கண்டிப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.